குடும்பர் பண்ணாடி காலாடி கடையன் தேவேந்திர குலத்தான் வாதிரியார் பள்ளன் ஆகிய ஏழு உட்பிரிவுகளை இணைத்து தேவேந்திர குல வேளாளர் என பெயர் மாற்றம் செய்து அரசாணை வெளியிட கோரி தமிழக அரசை வலியுறுத்தி தமிழர் விடுதலை கழகம் சார்பில் தூத்துக்குடியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மண்ணின் பூர்வக்குடி மக்களாகிய வேளாண் தொழிலை முதன்மையாக செய்து வரும் இந்த சமூகத்திற்கு தேவேந்திர குல வேளாளர் என பெயர் மாற்றம் செய்து தருவோம் என்று வாக்குறுதிகளை கூறி ஆட்சி கட்டிலில் அமரும் அரசியல் கட்சிகள் எங்களை மோசடி செய்து எங்களது கோரிக்கையை நிறைவேற்றாமல் இழுத்தடிக்கின்றனர். இந்த வருகிற 2021 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக எங்களது எதிர்ப்பை காட்டுவோம் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். தமிழர் விடுதலை கழகத்தின் தலைவர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அமைப்பை சேர்ந்த பலர் கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்புகளை பதிவு செய்தனர். ஏழு உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து தேவேந்திர குல வேளாளர் இந்த அரசாணை வழங்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் போராடி வருகிறார்கள். ஒவ்வொரு தேர்தலின் போது எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுகிறோம் என்று வாக்குறுதி அளிக்கிறார்கள். ஆனால் அந்த கோரிக்கையை நிறைவேற்றாமல் தொடர்ந்து இந்த மக்களை புறக்கணித்து வருகிறார்கள். தேவேந்திர குல வேளாளர் அரசாணை இந்த எடப்பாடி அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும். அவ்வாறு அறிவிக்கவில்லை என்றால் மிகப்பெரிய மக்கள் திரள் போராட்டத்தை இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் முன்னெடுப்பார்கள் என்று தரத்தை தெரிவித்துள்ளேன். போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள்.